ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாக்கு ரொம்ப காலமாக சைலண்ட்டாகவே போயிட்டு இருக்கு. என்ன சைலண்ட்டாக போயிட்டுருக்குன்னு பார்த்தா, இந்த ஸ்டாக் வந்து இப்போ திடீர்னு ஒரு மொமெண்டம் காமிச்சு பெருசாக பெருசாக அப்படி போகிற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கான சிம்டம், அதுக்கான சிக்னல், அதுக்கான செய்தியும் கூட இங்கே இருக்குது. ஸோ அது என்ன ஸ்டாக்கு, இந்த ஸ்டாக்கை பிடிச்சா பெருசாக பணத்தை தட்டலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, இந்த 10K ஒர்க்கிங் கேபிட்டல் 20K ஆகுது, 40K ஆகுது, சம்டைம்ஸ் 10K ஒர்க்கிங் கேபிட்டல் 1 lakh ஆகுது, 2 lakh ஆகுது, 3 lakh, 4 lakh, 5 lakh, 6.4 lakhs வரைக்கும் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கிடையாது, ஒரு ஃபியூ டேஸ் ஹோல்டிங்கில் ஆகிடுது. அப்படிப்பட்ட இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே மிஸ் பண்ணிகிட்டு இருக்கமே நினைக்கிறேன். உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா, எப்போது நான் சொல்கிற மாதிரி ஐ யூஸ் டு கால் இட் இஸ் 10K மேஜிக். 10,000 ரூபாய் இருந்தால் போதும். ஸோ இதை ஒரு துருப்பு சீட்டாக வச்சுக்கிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக, லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இந்த டிப்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு 30 டிப்ஸ் வரலாம். இந்த 30 டிப்ஸுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் வந்து, ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ, 800, 1000, 1500, 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K சொல்கிறீங்கன்னா, 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஸ்மார்ட்டாக ட்ரேட் பண்ணி ரோல் பண்ணி பெருசாக வந்துட முடியுமான்னு பார்க்குறக்காக தான். ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ. 10K 10,000 ரூபாய்க்கு மேலே இங்கே ஒரு பைசா தேவைப்படாது, இதுவே போதுமானது. ரெண்டாவது ஹைலைட்டு, எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் லேட்ரலாக மாற்றி யோசித்து இங்கே ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடையும் சேர்த்து இம்ப்ளாய் பண்ணி டைம்லி ட்ரேடு, அது வந்து ஒரு BTST-ஆக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேலே வந்து ஒரு 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ்க்குள்ளே ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரியான வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அப்படியே லாஸ் வந்தாலும் ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். அது எப்படின்னா, யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணி பெரிய அளவில் வளர முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம், போன வருஷம், அதுக்கு முதல் வருஷம், ஏன் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணி வளர முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் சில பேர் வந்து ரொம்ப சூப்பராக முடிவெடுக்கிறாங்க, சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டோம், ஆனால் எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்கிறாங்க. இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ எல்லோருமே பண்ண முடியும். என்ன ஒன்றுனா, இங்கே வந்து ஒரு பெரிய கேபிட்டல், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அம்சம்தான், ஒருவரோட காலம் அந்த பெரிய 1 ரூபாயை நோக்கி ஒரு நகர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவில் பின்னாடி வரும். இந்த சூப்பர் ஃபின்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரிமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா, என்ன அவசரம் அப்படின்னு சில பேர்லாம் யோசிக்கலாம். இந்த கிரவுண்டு ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மொமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பும் திடீர்னு தான் வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே ரெடியாக இருந்தால் தான் அதை கேட்ச் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த மார்க்கெட்டிங் தனமான உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு சிறு முதலீட்டாளர்களுக்கான ஒரு களம், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த இதோடைய அருமை உங்களுக்கு தெரியும். கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்பப்போ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம், அதையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் அந்த ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டாக் வந்து அப்போலோ டயர்ஸ். ஸோ அப்போலோ டயர்ஸ் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கலாம், சில பேர்லாம் கவனிச்சிருக்கலாம். ரொம்ப காலமாக வந்து இது பெரிய லைம் லைட்டுக்கோ மொமெண்டத்துக்கோ வரல, அப்படி என்னைக்காச்சும் அப்படி வந்து நிற்கும், அப்புறம் அப்படியே போயிடும், ஏறுற மாதிரி ஏறி கீழே போயிட்டே இருக்கும். பட் வேற இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு சூடோ லைம் லைட்டுக்கு வந்து, சூடோ லைம் லைட்னா ஒரு செயற்கையாக ஒரு டிமாண்டு கிரியேட் பண்ண மாதிரியான ஒரு தன்மைக்கு இந்த ஸ்டாக் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வார்பர்க் பின்கஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய 3.5% ஸ்டாக்கை இந்த ஸ்டாக்லேருந்து
ஆஃப்லோட் பண்ணுறாங்க, விற்கிறாங்க, பிளாக் டீலில் விற்க போகிறாங்க. ஸோ அப்படி விற்கிறாங்க, எவ்வளோக்கு விற்க போகிறாங்கன்னா, இந்த அமௌண்ட் வந்து மேபி அரவுண்டு 1040 crores ருபீஸ்க்கான வேல்யூ ஆன ஸ்டாக்ஸை வந்து வெளியே லிக்விடேட் பண்ண போகிறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து அப்படி மேலே ஏறி அப்படி கீழே இறங்கி சைடில் போய் நார்மலைஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு போகும். ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சரியான ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் ட்ரேடராக நம்ம இதை பார்க்கும்போது இந்த ஸ்டாக்குக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லெவல்ஸ் இருக்குது, ப்ரைமரி செகண்டரி லெவல் அண்ட் தென் நம்ம சொல்லக்கூடிய அந்த அல்டிமேட் டார்கெட், அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் கடைசியாக நான் பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து 482 ருபீஸ், இதுவே நல்ல ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து என்னுடைய விஷனில் இது எங்கே நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம், ப்ரைமரி டார்கெட் எங்கே போகலாம்னா 547 ருபீஸ் அப்படிங்கிற லெவலுக்கு போகலாம். 547 ருபீஸ் போனாலே ஒரு பெரிய வளர்ச்சி தான், அங்கேருந்து சைட்வேஸில் போகும், அதுக்கப்புறம் ரெசிஸ்ட் ஆகி புல் பேக் அடித்து மேலே போகும்போது செகண்டரி லெவல் டார்கெட் 622 அப்படின்னு போகும். அதெல்லாம் இருக்கட்டும், நம்மளுடைய அல்டிமேட் டார்கெட் அதுதான் வெல்த் மேக்கிங்க்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த அல்டிமேட் டார்கெட் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தா, இந்த ஸ்டாக் வந்து 1478 அப்படிங்கிற லெவலுக்கு போய் ரீச் ஆகுது என்னுடைய விஷனில் தெரியுது, இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ எங்கேருந்து எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா 482 அப்படிங்கிற லெவலிலிருந்து 1478 அப்படிங்கிற குவைட் அமேசிங். ஸோ அந்த மாதிரியான ட்ராக்ல இந்த ஸ்டாக் வந்து உட்காந்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து முன்னாடியே பிடிச்சு போட்டோம்னா என்ன செய்யலாமோ, நான் சொல்லக்கூடிய ரைட் என்ட்ரி ரைட் எக்ஸிட் அதில் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பேக் அண்ட் ஃபோர்த் மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த உள்ளே அந்த வெளியே நம்ம ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்களுடைய விருப்பத்தின் பேரில் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் அது எல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, எல்லாமே ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக சேனலில் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை உங்கள் விருப்பத்தின் பேரில் போட்டு வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன், ரோரிங் சக்ஸஸ், அமேசிங்காக போயிட்டுருக்கு. புல் ஸ்ட்ரீட் கசினோவில் பயங்கரமான ப்ராஃபிட்ஸ் வந்து 1 lakh வந்து 12 lakhs ஆகுது, 1 lakh 20 lakhs அந்த மாதிரி இப்படி போயிட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேசிகிட்டு இருக்கும்போது லோ ப்ரைஸில் போய் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு சரியான மொபைல் ஆப் வேணும், அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் போட்டு வச்சுருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலையும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு என்ன ஒரு நேர்மையான காரணம்னா, லோ ப்ரைஸ்டு ஆப்ஷன் ட்ரேடிங் போகும்போது சில ட்ரேடிங் ஆப்லாம் சில ட்ரேடிங் அக்கௌண்ட்லாம் வந்து பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பழைய காலத்து இந்த கன்சர்வேட்டிவான பாரம்பரிய மிக்க ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ட்ரேடிங் அக்கௌண்ட்டு அவங்களுடைய ஆப்பு இந்த மாதிரி பிளாக் ஆகும், அண்ட் எக்ஸ்பைரி நோக்கி போகும்போதும் பிளாக் ஆயிரும். தென் பேங்க், நேஷனலைஸ்டு பேங்க், அதுக்கப்புறம் ப்ரைவேட் பேங்க், அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் இந்த மாதிரி வந்து லோ ப்ரைஸில் போய் ட்ரேட் பண்ணும்போது பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு வேறு ரீசன் அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசெண்டாக வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் பேரில் வேண்டாம், அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் அவங்களுடைய மொபைல் ஆப்பும் லோ ப்ரைஸ்டு ஆப்ஷனில் ஆர்டர் போட முடியாமல் பிளாக் ஆகும், அண்ட் எக்ஸ்பைரி நோக்கி போகும்போது பிளாக் ஆகும். இதனால் என்ன கஷ்டம் நமக்கு அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கிறதே வந்து ஒரு நெருப்பு துண்டை வந்து கையில் நெருப்புக்காங்க கையில் வச்சுருக்க மாதிரி தான், டக்கு டக்குன்னு கைமாற்றி விட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ இருக்கும்போது வந்து ரிஸ்க் லெவல் கம்மியாக வந்து லோ ப்ரைஸில் போய் ட்ரேட் பண்ணால் ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஸோ லோ ப்ரைஸில் போய் ட்ரேட் பண்ணுறது எப்படின்னா, இன்னும் புரியமாக சொல்லணும்னா, ஒரு 30 paisa ஒரு காலோ அல்லது புட்டோ எடுக்கிறோம்னா அது திடீர்னு சில சமயங்களில் வந்து 3 rupees போகும். 30 paisa வாங்கி 60 paisa போனாலே இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகுது, இது 3 rupees போனால் 10 times பெருசாகுது, ஜாக்பாட் ஆகுது. சில சமயங்களில் வந்து அதுவே வந்து இன்னும் அதிகமாக போகும், ஒரு 15 rupees 30 rupees அப்படிலாம் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் போச்சு அப்படின்னா வந்து அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காம பிளாக் பண்ணி விட்டாங்கன்னா வேஸ்ட்டு தானே. தென் எக்ஸ்பைரி நோக்கி போகும்போது என்ன கஷ்டம்னா, எக்ஸ்பைரி நோக்கி போகும்போது தான் திடீர்னு சில ஜாக்பாட்ஸ் வெடிச்சு கிளம்பி ஒரு எக்ஸ்பைரிக்கு ஒரு ஒரு நாள் முன்னாடி, ரெண்டு நாள் முன்னாடி, மூணு நாள் முன்னாடி, அப்போ தான் வந்து இந்த டேர்ன் அரவுண்ட் இருக்கும். ஸோ டீனு கீழே இறங்க ஸ்டாக் மேலே போகும், மேலே போனது ஷார்ட் செல் பண்ணி ஷார்ட் செல் கவர் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வரும்போது இந்த மாதிரி சில ட்ரேடிங் ஆப்பில் வந்து உங்கள் ஆர்டரை போட முடியாமல் பிளாக் பண்ணி விட்டேன், அந்த வாய்ப்பு நீங்கள் தான் இழக்க போகிறீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ட்ரேடிங் ஆப் நான் யூஸ் பண்ணுறேன் நல்லாயிருக்கு, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன், இது கரெக்டாக இருக்குது. ஸோ ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது, பே அண்ட் பே அவுட்டும் கரெக்டாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கிளிக் பண்ணி உடனே இப்போவே ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. இல்லை இல்லை, ஏற்கனவே உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, அதை பழகிட்டே மாற்ற முடியாது அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. என்றைக்கு நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் ஆப்பில் யூஸ் பண்ணும்போது ஒரு டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுறீங்களோ, எப்போ ஒரு ஜாக்பாட் லெவலில் ஒரு ஆர்டர் மிஸ் பண்ணுறீங்களோ, அப்போ நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் எடுத்து
யூஸ் பண்ணலாம். அதுக்கு பெட்டர் இப்போவே நீங்கள் மைக்ரேட் ஆகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை உடனே எல்லாருமே பண்ணிடுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை பண்ணிடுங்க, உங்கள் நன்மைக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து ஒரு மாடரேட் லெவலில் பண்ணணும். ஒரு 1 lakh ருபீஸ் கேபிட்டல் வச்சுருக்கிறீங்க, ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவில் தான் இந்த டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு, அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படி பெருசாக பட்டையை கிளப்புது அப்படின்னா, ரெண்டு விஷயம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று வந்து வத வத வதன் ட்ரேட் பண்ணவே கூடாது, ட்ரேடிங்க்கு அடிக்ட் ஆகவே கூடாது, மார்க்கெட் ஆரம்பிச்சுன்னு போய் விழக்கூடாது. மெதுவாக பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ரிலாக்ஸ்டாக ப்ரொக்ரெசிவாக 1 by 1 ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் எப்பவும் ரேஸை வின் பண்ணும். ரெண்டாவது, ஒருவரோட காலம் அந்த பெரிய 1 ரூபாய் நோக்கி மெதுவான நகர்வு அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஏன் அப்படி 1 வருஷம்னா, மெதுவாக நம்ம போனாலே போதும், அப்படியே கேபிட்டலில் சின்ன கேபிட்டலை வச்சுக்கிட்டு ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டை கேபிட்டலோட போட்டு ரீகப்பிள் பண்ணி லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது அந்த 1 இயரில் போய் அந்த பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு நோக்கம். ஆனால் என்ன ஆகுது, ப்ராக்டிக்கலாக நாம் கொடுக்கக்கூடிய சில ட்ரேடிங் டிப்ஸு 1 இயர் வெயிட் பண்ண வேண்டாம், சீக்கிரம் அச்சீவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த மே மாத கடைசியில் கொடுத்த அதானி என்டர்பிரைசஸ் 2200 கால் ஆப்ஷன், ஒரே ஒரு ட்ரேடிங் டிப்ஸு 1 lakh ருபீஸ் கேபிட்டலை BTST-ஆக அடுத்த நாள் 1.37 க்ரோர்ஸ் ஆக வளரக்கூடிய வாய்ப்பை காமி, ஒரு கோடிக்கு மேலே, அதுக்கும் மேலே. ஸோ 1 இயர் வெயிட் பண்ண வேண்டியதை ஒரே நாள் இங்கே ஒரு மேஜிக் நடந்திருக்கு. இது டெய்லி நடக்கும், டெய்லி நடக்கவே நடக்காது. கடவுளே வந்து உட்காந்து ட்ரேட் பண்ணாலும், ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டே வந்து உட்காந்து ட்ரேட் பண்ணால் இது நடக்கவே நடக்காது. ஆனால் ஒன் சின்ன வயல் இந்த வாய்ப்புகள் வரலாம். அப்புறம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசியில் கொடுத்த கோ ஃபோர்ஜ் அப்படின்னு ஒரு IT ஸ்டாக்கு, அது 1 lakh ருபீஸ் கேபிட்டலை சேம் டே 20 lakhs வளரக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது. தென் அதே போல் எஸ்கார்ட்ஸ் குபோட்டா ரேராக ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக்கு, டெய்லி ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரே ட்ரேடிங், ஒரே நாளில் 1 lakh ருபீஸ் கேபிட்டலை 40 lakhs வளரக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது. அண்ட் ரீசெண்டாக வந்து கொடுத்த சில ஸ்டாக்கு ஹேவல்ஸ்னு ஒரு ஸ்டாக்கு, ஸோ அது வந்து 1 lakh ருபீஸ் கேபிட்டலை BTST-ஆக அடுத்த நாளே வந்து 19 lakhs வளரக்கூடிய வாய்ப்பை காமிச்சிருந்தது. அண்ட் அதே போல் டாக்டர் ரெட்டி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், பஜாஜ் ஃபினான்ஸு, பஜாஜ் ஃபின்சர்வ், ஸோ அந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ், பஜாஜ் ஆட்டோ உள்பட 1 lakh ருபீஸ் கேபிட்டல் ஈச் 10 lakhs வளரக்கூடிய வாய்ப்பை காமிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டாக்ஸ் வந்து மாட்டும் போது, ஒன்ஸ் இன் வயல் வந்தாலும் கூட அந்த 1 இயர் வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை, சீக்கிரமே அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை காமிக்கு. இதெல்லாம் வந்து எப்போ நடக்கும்னா, ஒன்று லக் இருக்கணும், ஒன்று மார்க்கெட் கோஆப்ரேட் பண்ணணும், நாம் ஸ்லோவாக கரெக்டாக அந்த ஸ்டாக்கை பிடிச்சி ட்ரேட் பண்ணி வச்சு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனங்கிறது என்னோட தனிப்பட்ட தாழ்மையான கருத்து. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய லட்சியம், பெரிய கனவு, கேபிட்டல் 1 lakh, ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பெருசாக தான் இருக்கும், ஏன்னா ப்ராஃபிட்ஸ் ரொம்ப பெருசுங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி இருந்தால் திஸ் இஸ் தி ரைட் ப்ராடக்ட் ஃபார் யூ, வேறு எதுவும் தேடி அலைய வேண்டாம். ஸோ நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, கமோடிட்டி மார்க்கெட்டில் போய் கோல்டு க்ரூட் ஆயிலில் போய் காசை கொட்டி வீணாக போச்சு, லட்சங்கள் போச்சு, அண்ட் கரன்சி மார்க்கெட் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் போட்டு காசு போச்சு, தென் ஈக்விட்டியில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்டாக் ஃபியூச்சரில் போய் காசை போடுறது, அதை விட காசை ரொம்ப எல்லோரும் எங்கே தொலைக்கிறாங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் போய் காசு போட்டேன், பல லட்சங்கள் போச்சு, நிஃப்டி ஃபியூச்சரில் போய் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ணா பின்னா இங்கே அங்கே அங்கேயும் காசை பிரித்து பிரித்து போட்டு ட்ரேட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறதை விட ரொம்ப பொறுமையாக 1 வருஷம் இல்லை அதுக்கும் மேலே கூட டைம் எடுத்துக்கலாம், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா 1 lakh ருபீஸ் அப்படி யூஸ் பண்ண போகிறோம் கேட்டால் அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு சே ஒரு 6000-10000 வரைக்கும் ட்ரேட் ஆகும், யூஸ் ஆகும். எப்படி பார்த்தாலும் ஒரு 3 ட்ரேட் ரோல் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு 25K-லேருந்து ஒரு 30K வரைக்கும் தான் இங்கே ரோல் ஆகிட்டே இருக்கும். ரிமைனிங் போர்ஷன் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்களே வச்சுருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது வரக்கூடிய ப்ராஃபிட் எடுத்து கேபிட்டலில் போட்டு ரீகபிள் பண்ணி வந்துட்டே இருக்கும்போது நம்பர் ஆஃப் பிளாட்ஸும் கூடும், ஸ்லோவாகவும் ட்ரேட் பண்ணுவோம், ரிஸ்க்லெஸ்ஸாக ட்ரேட் பண்ணுவோம். அதிர்ஷ்டமே சேர்ந்து அமையும் போது அந்த பெரிய 1 ரூபாய் சீக்கிரமே வர்றதை யார் தடுக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது, யார் தான் வேண்டாம்னு சொல்லுவாங்க. லைஃப்பில் ரொம்ப சீக்கிரமாக லக்ஸரி லைஃப்பில் ஒரு காரு பங்களான்னு செட்டில் ஆகிறது. ஸோ இந்த லெவலில் இருந்தால் திஸ் இஸ் தி ரைட் ப்ராடக்ட் ஃபார் யூ. புல் ஸ்ட்ரீட் கசினோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப்
நம்பருக்கு டெக்ஸ்ட் வடிவில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் டெக்ஸ்ட் வடிவில் வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஸோ அதன் பிறகு இந்த சப்ஸ்கிரிப்ஷனை ரெமிட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் ரெமிட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக ஜாயின் பண்ணி உங்களுடைய முயற்சியை தொடர ஆரம்பிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸும் சேனலில் வந்து வந்து பார்த்துட்டு போகிற வியூவர்ஸும் எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.